ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னும் நம்ம சேனல் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்ரேஜ் ஆட்டோமோட்டிவ்ஸ் தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம அப்படியே மோட்ரேஜுக்குள்ளே போயிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் இவங்க ஸ்பெஷல் வந்து சிவிக் அப்படின்னு கூட பார்க்கல. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு சிவிக். இது இந்த கலர் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓஷன் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த சிவிக்கை. இது பார்க்கவே அப்படி பளிச்சுன்னு இருக்குது. அதே மாதிரி அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் ஒரு மாடிஃபைட் சிவிக் தான். ஆனால் இது வந்து என்ன ரேப் பண்ணியிருக்காங்க, 7 ஷேட்ஸ் ஆஃப் கலர் ரேப் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி ஆனால் இந்த ரெண்டு காரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதில்ல. நம்ம பார்க்க போகிற கார் வந்து இதோ இருக்குது பாருங்கள். நம்ம அப்படி ஒரு ஜெய்ஜாண்டிக்காக மஸ்டங் கிட்டில் அப்படி வெறித்தனமாக நிற்கிறாங்க வேறு நம்ம கார். இன்றைக்கி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு க்ரீன் கலரில் இது பண்ணியிருக்காங்க, பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த காரை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகணும்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே இந்த பெல் ஐக்கான டேப் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களால் நான் இதுக்கு மேலே போகிற வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். லெட்ஸ் கெட் இன் த வீடியோ கைஸ். இப்போ இந்த காரை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே உங்களுக்கு வந்து இந்த ஒரு மேசிவான ஸ்பிட்டர்ஸ் வச்சுருக்காங்க, அதுவே பயங்கரமாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டு வந்து மஸ்டங்கோட கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி மஸ்டங்கோட கிட்டு தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் லேம்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கள் மோட்டர்வேஜே பண்ணது தான் இந்த லேம்ப்ஸ் எல்லாமே. அண்ட் இதுக்கப்புறம் இங்கே பாருங்க அப்பா, இந்த டயரை பார்த்தீங்கன்னா அப்படின்னு தெரியும், அலாய் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கஸ்டம் டயர்ஸ் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், வேறு லெவலில் செம்ம பெருசாக இருக்குது. அண்ட் இதில் வந்து யூஸ் பண்ணி வந்து ஒரு ஒய்டான பாடி கிட் அப்படின்னால ஏர் சப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நீடுக்கு ஏற்ற மாதிரி ஏர் சப்ஷனை நம்ம ஏற்றி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வீடியோஸ் வந்து நம்ம இதுக்கடுத்த வீடியோட எண்ணில் நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மேலே வந்து சன்ரூஃப் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து இவங்களே பண்ணியிருக்காங்க, சன்ரூஃப் கட் பண்ணி எல்லாமே வச்சது எல்லாமே மோட்டரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரெண்டில் எல்லாமே பார்த்துடுவோம். சரி, அப்படியே பேக்கை லைட்டாக பார்ப்போம். பேக்கில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, பேக் லுக் செக்ஸி அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஏர் வன்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்யூசரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸாஸ்ட் எல்லாமே இவங்களே பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃப்ரெண்ட் இன்ஜின்லேருந்து அப்படியே டேரெக்டாக எடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கே அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து இது பேக் லைட்ஸ் எல்லாத்துக்குமே பிளாக் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு குரோம் மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து. அண்டு முக்கியமாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு ஃபார் நவ் இதை வச்சுருக்காங்க. அண்ட் அப்புறமா வந்து இந்த ஸ்பாய்லர்ஸ் வந்து இதில் வந்து வச்சுருவாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த காரை பார்க்கும்போது இந்த ஸ்பாய்லர்ஸோடு தான் இந்த கார் இருந்தது. அப்போ நீங்கள் பார்த்துருக்கணுமே, வேறு லெவல் லுக். அது அந்த லுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஹா பேசாமல் ஒரு இந்த மாதிரி வேறு ஏதாவது புது கார் வாங்குறதுக்கு நம்ம ஒரு பழைய சிவிக்கை வாங்கி பேசாமல் இப்படி ஒரு மாட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஃபீல் அப்படி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் சீரியஸாக இப்போ கூட பேக் அப்படி பார்த்தீங்க. ஆனால் நீங்கள் எனக்கு வந்து என்னோடய ஒரு ஒப்பீனியனல் லுக் என்ன அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட பார்க்க ஒரு ஆர் எயிட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. உங்களோட ஒப்பீனியனில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ இந்த காரோட இன்டீரியர் பற்றி பார்ப்போம். இதுக்கு மேலே இப்போ இந்த காரோட இன்டீரியர் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த சீட்ஸ் வந்து பக்கெட் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பார்க்கோட பக்கெட் சீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை சீட்டில் வேறு லெவல் கம்ஃபர்ட். அப்படியே உட்காந்திங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போது இந்த காரில் வந்து ஒரு 180-200 போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்களுக்கு வந்து இது வந்து நீ போடா அப்படின்னு உங்கள் சீட்டே உங்களை வந்து பூஸ்ட் பண்ணும். அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது சீட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இங்கே பாருங்கள் பேரல் ஷிஃப்டர்ஸ் எல்லாம் வச்சு அப்படி வேறு லெவலில். அடியோ இதை வந்து என்ன பண்ணுறது, இன்னும் வண்டி ரெடியாகல, ஓட்டி பார்க்கலாம் முடியாது. பட் இருந்தாலும் எனக்கு ஆசையாக தான் இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு சிமுலேட்டர் மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ரியல் கார் ரேஸ் சிமுலேட்டரில் ஒரு ரேஸ் காரில் இருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குமே பாருங்கள். இந்த மாதிரி போயிட்டு அப்படியே ஐயோ யோசிக்கும் போதே அப்படி வேறு லெவலில் இருக்குது. இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், கியர்ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் சஸ்பென்ஷனோடது. இது வந்து நம்ம ஃப்ரெண்டு பேக்கு, இது வந்து அப் டவுன் அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ வந்து என்ன இந்த காரில் இப்போதைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேட்ரி வந்து பேட்ரி டவுன் அப்படிங்கிறதுனால நம்மளால் இந்த ஆன் பண்ணி அதெல்லாம் காட்ட முடியாது. பட் நாங்கள் ஆன் பண்ணோம் எப்படின்னா, நாங்கள் வேறு ஒரு பேட்ரி போட்டு நாங்கள் வந்து ஆன் பண்ணி ஆசஸ்மெண்ட்லாம் இது பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம அந்த வீடியோட லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம், அதெல்லாம் ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள். இதுக்கப்புறம் இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா சன்ரூஃபு டடடடடா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து மேலே கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்மளால் ரொம்ப கிளியர், பட் இருந்தாலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல வியூ இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அப்படி வேறு லெவலில் போகலாம். அப்படி என்ன பாட்டு, இதுக்கு வந்து என்ன பாட்டு போடலாம். சரி, இப்போ தான் எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வரலை. நாம் அதனால் சரி அதோடய மூடிடலாம். அது
இப்போ வந்து நீங்கள் இந்த சிவிக் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து உங்ககிட்ட சிவிக் இல்லை, என்ன வேறு ஷிஃப்ட் அந்த மாதிரி தான் இருக்குது, அதெல்லாம் மாடிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஷிஃப்ட்டு தான் மாடிஃபை பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்க்க மாட்டோம், கண்டிப்பாக இதை வந்து இன்னொரு வீடியோ நம்ம பண்ணுறோம், அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் அதை சொல்லும்னால முக்கியமாக இன்னொரு விஷயம், இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு சான்ஸ் தந்த சாய் ப்ரோக்கும் மோட்டார்ஜ் டீமுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். அண்ட் டெஃபினட்டாக இந்த கார் பில்ட் பண்ணது வந்து மோட்டார்ஜ் டீம் தான், அதனால் அவங்களுக்கு ஒரு பிக் அப்ளாஸ் வேறு. உங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஷிஃப்ட்டு இதெல்லாம் மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே வந்து இப்போ மோட்டரேஜோட லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து அதனால் அவங்கள வந்து நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் டேரெக்டாக வந்துடல, இப்போ லொக்கேஷன் கொடுத்துருக்கோம், அதனால் நீங்கள் டேரெக்டாக கூட வந்து ப்ரோ இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கு பண்ணணும் பண்ண முடியுமா எல்லாமே நீங்கள் இது பண்ணலாம், கன்சல்ட் பண்ணலாம் அவங்கக்கிட்ட. அண்டு இதுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக டெஃபினட்டாக நிறைய வீடியோஸ் வரப்போம், நிறைய வீடியோஸ் நிறைய வாக்கணுண்டு வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. Tell me stories, you tuck me in, and the second you leave, I call you right back to check for monsters in my sheets. Yeah, high school was hard, you'd fight with my mom, I'd fall asleep to the screaming, sound machine always speaking, left emotional scars. Now I'm 21, a soul of 50 years, and now that you are gone, I'm doing things that I shouldn't know wrong, I'm doing things that I shouldn't do. I'm 21, a soul of 50 years, and now that you are gone, I'm doing things that I shouldn't know wrong. That I shouldn't do. That's what we want. There's a couple.